தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிங்கம் கர்ஜிப்பதை போல் பெரியாரின் புரட்சியும் கொள்கைகளும் ஓங்கி கர்ஜித்துக் கொண்டுதான் இருக்கிறது இன்றும். அதனால்தான் உரக்க சொல்கிறோம், பெரியார் ஒரு பிறவி புரட்சியாளர் என்று. அன்று பெரியார் கூறினார், கரண்டியை பிடுங்கிவிட்டு பெண்களுக்கு கல்வி கொடுங்கள் என்று. அத்தகைய பெண் விடுதலை புரட்சியால் தான் இன்று அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 40 விழுக்காடு கிடைத்துள்ளது. இத்தருணம் நமக்கு எடுத்து சொல்கிறது அவர் மிகப்பெரிய சகாப்தம் என்று. அத்தகைய சகாப்தத்தின் பிறந்தநாள் விழாவிற்கு வரவேற்பை வழங்க ஆ மாணிக்கராஜன் இயற்பியல் துறை 3ஆம் ஆண்டு அவர்களை வரவேற்கிறோம். அனைவரும்
அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சிந்தனையாளர். அவருடைய மண்டை சுரப்பை உலகத்தொழும் என்று பாடினார் புரட்சி கவிஞர். தொலைநோக்கு சிந்தனையாளராகிய தந்தை பெரியார் இன்று நாடே 143ஆவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறது. நமது பல்கலைக்கழகம் நடத்தும் விழாவில் கலந்து கொண்டு வரவேற்பு நிகழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். எங்களது அன்பு அழைப்பினை ஏற்று சிறப்புரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற மேனாள் உறுப்பினர் மானமிகு கவிதை பித்தன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவில் கருத்துக்களை செவிமடுக்க ஆர்வமுடன் வந்திருக்கின்ற மாணவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். தந்தை பெரியாரின் 143ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு சமூக நீதி நாள் விழாவிற்கு தலைமை வகிக்கின்ற பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் துணைவேந்தர் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஸ்ரீ வேலுசாமி அவர்களை வரவேற்பதிலே மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய பதிவாளர் பேராசிரியர் ஸ்ரீவித்யா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த எழுச்சியான விழாவில் பங்கு பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற புற தலைவர்களையும் துறை தலைவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் வரவேற்புகளே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியுரை நிகழ்த்த 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவி ஈ கி சிநேகிதா அவர்களையும் தமிழ் மணக்க மணக்க இணைப்புரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற விண்வெளி பொறியியல் துறை உதவி பேராசிரியர் மதிப்புக்குரிய சு சிவப்பிரியா அவர்களையும் மற்றும் அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. சிறப்பான வரவேற்புரைக்கு நன்றி. யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்ற பகுத்தறிவை புகட்டியவர் பெரியார். இதனால் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் பகுத்தறிவில் தனித்து இருப்பதைக் கண்டு கர்வம் கொள்கிறது தமிழகம். தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை வகிக்கின்ற பெரியார் மணியமே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் துணைவேந்தர் மதிப்புக்குரிய பேராசிரியர் சே வேலுசாமி ஐயா அவர்களை தலைமை உரையேற்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த அரங்கிலும் மற்றும் இணையத்தின் வழியாக இணைந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்களின் 143ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவும் அதை அந்த விழா சமூக நீதி விழாவாக சிறப்பாக இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள இந்த விழாவிலே சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற மேனாள் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களே, எனக்கு முன் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற மாணிக்கராஜு அவர்களே, இந்த விழாவிற்கு நன்றி உரை நிகழ்விருக்கின்ற சிநேகித 3ஆம் ஆண்டு இயற்பத்தைச் சேர்ந்த மாணவியர்களே, சிறப்பாக இணைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவப்பிரியா அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தை பாராட்டுவதற்கு உரிய வகையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேர்மலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ஸ்ரீவித்யா அவர்களே, சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் அசோகன் அவர்களே, இந்த விழாவினை ஏற்பாடு செய்த பெரியார் உயராய்வு மையத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஸ்ரீனிவாசன் அவர்களே,
மற்றும் இயற்பியல் துறை சார்ந்த துறை தலைவர் அவர்களே மற்றும் உள்ள குளத்தினுடைய புல முதல்வர்களே மைய இயக்குநர்களே ஆசிரியர் பெருமக்களே இப்பல்கலைக்கழகத்தின் அலுவலர்களே பணியாளர்களே பெரியார் உலகம் படைக்க இருக்கின்ற எனது அண்மை இருபால் மாணவ செல்வங்களே இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள விருந்தினர்களே பெரியோர்களே தாய்மார்களே இணையத்தின் மூலம் இணைந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆசிரியர் ஐயா அவர்களின் சார்பாகவும் இப்பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் மற்றும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் அவர்களுடைய 143 ஆண்டு பிறந்த நாள் விழா வாழ்த்துக்களையும் மற்றும் சமூக நீதி நாள் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த பெரியார் சிந்தனை உயராய்வு மையம் மற்றும் இயற்பியல் துறை மைய இயக்குநரும் இயக்குநர்களுக்கும் அந்த துறையைச் சேர்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவின் சிறப்பு என்னவென்றால் திராவிட பாரம்பரியத்திலே ஊறி துளைத்து இன்று நம்மிடையே பகுத்தறிவு பகலவன் காட்டிய பாதையில நம்மை அழைத்து செல்ல இங்கு சிறப்புரைய ஆற்ற வந்திருக்கின்ற கவிச்சுடராக பகுத்தறிவு ஒளிச்சுடராக ஒளியூட்டி கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே சமூக பணி செய்து கொண்டிருக்கின்ற கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் சிறப்பு வேந்தனராக அழைத்ததுதான் விழாவிற்கு மிக்க பொருத்தமானது. நாம் சமூக நீதி வென்றெடுத்த நாள் இந்த நாள். இந்த நாள் இந்த சமூகினால் சுடர்விட்டு பிரகாசமாக என்றும் ஒளிர இளைஞர்களுடைய பங்கு என்பதை நம்முடைய கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் உங்களுக்கு விளக்குவார் என்பது எந்த ஐயமும் இல்லை. சமூக நீதி சுடர் அணையாமல் பாதுகாப்பது இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் உள்ளது. 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் பதவி ஏற்ற அமைச்சரவையும் மேலும் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றிய போது அதனை தந்தை பெரியார் அவர்களுக்கு காணிக்கை ஆக்கினார்கள். அவரை தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம், பெரியார் நினைவு சமுத்திர திட்டம் என ஒவ்வொன்றையும் தந்தை பெரியார் என்னுடைய புகழ் பாட நிறைவேற்றினார். இந்த மற்றும் இந்து நிலைய சட்டத்தை வகுத்த நீதி கட்சியின் மலர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோருடைய தொடர்ச்சியாக அமைந்துள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதை முழுமைப்படுத்தி அதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி கோவில் கருவறையில் சமூக நீதியை நிலைநாட்டி அன்னை தமிழில் வழிபாடு நடத்திட இந்த தமிழக அரசு வழிவகை செய்திருக்கிறது. இது நமக்கு கண்டிப்பாக மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இது தந்தை பெரியாருக்கு நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் தலைமையிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு தந்த ஒரு பிறந்த நாள் பரிசு என்று கூறலாம். சமூக நீதி பயணத்திலே இன்னும் பல பரிசுகள் வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக இந்த அரசும் இளைஞர்களாய் நீங்களும் எதிர்காலத்திலே நீங்கள் பல பரிசுகளை பெரியார் அவர்களுக்கு சூட்டி கண்டிப்பாக மகிழ்வோம் என்பதே ஐயம் இல்லை. அர்ச்சகர் பயிற்சி முடித்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இனத்தைச் சார்ந்த
58 அர்ச்சகர்களுக்கு முதல்வர்கள் பணி நியமனம் ஆணை வழங்கியுள்ளார்கள். 28 ஓதுவார்கள் கோவில் பணியாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். முதன் முதலாக அங்கேயர் கண்ணி என்னும் பெண்ணும் ஓதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக அரசால் தந்தை பெரியார் கண்ட கனவான பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியினையும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியினையும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஆகையால் நமது நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் ஆசிரியர் ஐயா அவர்கள் தனது வாழ்நாளில் தந்தை பெரியார் கண்ட கனவு நனவாகிய நிகழ்வினை கண்டு வியந்து மகிழ்ந்திருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியின் பெருக்கத்தினுடைய மையமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் என்று புகழாரம் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கின்றது. அவர் மாற்றம் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்பது கூட அன்று 63% நமக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நமக்கு ரிசர்வேஷன் செய்ததற்காக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி வென்றெடுத்த வீராங்கனை என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார். பட்டத்து பாருங்கள் என்று சொன்னார். கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று பெரியார் சொன்னார் என்று பெரியாருடைய உழைப்பு ஒரு நூற்றாண்டு கால முனைப்பு முயற்சி அவர் அளப்பரிய தியாகத்தை எல்லாம் மூடி மறைக்கிற ஊடகங்கள் எழுத்தாளர்கள் திட்டமிட்டு எழுதிய சில எழுதுகொள்கள் எல்லாம் பெரியார் ஏதோ கடவுளை மட்டுமே மறுத்தவர் கடவுளை மறுத்துவதற்காகவே எழுதுகொலை கையிலே பிடித்தவர் பத்திரிகை நடத்தியவர் நாடு முழுக்க சுற்றியவர் என்கிற ஒரு தவறான பிம்பத்தை தோற்றுவிக்கிறார்கள். கடவுளை கூட அவர் எப்படி மறுத்தார் ஒரு மேடையிலே பேசிக்கிறது கொண்டுகிற போது அது நம்முடைய மனிதனுடைய ஆற்றலால் சிற்பியினுடைய கை திறத்தால் ஒரு கல் சிலையாகிறது சிற்பமாகிறது அதற்கென்று ஒரு தனித்தன்மையான மகிமையோ ஆற்றலோ எதுவும் கிடையாது என்று பெரியார் உரையாற்றிக் கொண்டிருக்கிற போது ஒரு பார்ப்பன தோழர் எழுந்து பெரியாரை பார்த்து கேட்டார் பெரியார் அவர்களே வெறும் கல் என்கிறீர்கள் வெறும் சிற்பம் என்கிறீர்கள் அதற்கென்று ஒரு தனித்தன்மையான மகிமை எதுவும் இல்லை என்கிறீர்கள் நான் வேண்டுமானால் அந்த கல்லுக்கு தனி சக்தி இருக்கிறது என்று மெய்ப்பித்து காட்டவா என்று ஒரு தோழர் ஒரு அடையாளத்துக்காக அவர் நடந்த சம்பவத்தை சொல்கிற போது உண்மையை சொல்ல வேண்டுமே எல்லாரும் அதுக்காக சொல்கிறது அவர் பார்ப்பன தோழர் கடவுள் சிலைக்கு சக்தி உண்டு என்று நான் மெய்ப்பிக்கவா என்று கேட்டது பெரியார் மகிழ்ச்சியோடு உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் 40 ஆண்டுகள் தேடிக்கிட்டு இருக்கேன் நீ மெய்ப்பித்து நிரூபிச்சுட்டா நானே ஏற்றுக்கிறேன்னார் எப்படி மெய்ப்பிக்க போறேன்னு பெரியார் கேட்டார் அதுக்கு அந்த தோழர் சொன்னார் நீங்க எந்த கல் சிலைக்கு கடவுள் சிலைக்கு வெறும் கல் சக்தி இல்லைன்னு சொல்கிறீர்களோ அந்த சிலையை தூக்கி ஐயா பெரியாருடைய எப்போதுமே ஒரு நாய் அவர் வளர்த்த நாய்க்குட்டி கூட வந்துகிட்டே இருக்கும் அந்த நாயை பார்த்து சொன்னார் அந்த தோழர் நீங்கள் சக்தி இல்லை என்று அருள் இல்லை என்று சொல்கிற எங்கள் கடவுள் சிலையை தூக்கி உங்க நாய்க்குட்டி மேல போடுறேன் நாய் செத்து போயிட்டா அந்த கடவுளுக்கு சக்தி கொண்டு ஒத்துக்கலான்னு கேட்டார் அது பார்ப்பன தோழர் இப்படி ஒரு கேள்வியை இங்கே யாராவது கேட்டால் எனக்கு எவ்வளவு கோபம் வரும் பதிவாளரை பார்த்தோ நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புமிகு துணைவேந்தரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அறிவார்ந்து நீங்கள் எல்லாம் கோவப்படுவீர்கள் கடினமான ஒரு பொருளை தூக்கி மிக மிருதுவான மென்மையான ஒரு உயிரினத்தின் மீது போட்டால் அந்த உயிரினம் செத்து போகும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஒரு கடவுள் சிலையை தூக்கி நாய் மீது போட்டால் நாய் என்னாகும் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்தினால் அந்த தோழருக்கும் சரி அந்த கூட்டத்துக்கும் சரி புரிய வைக்க முடியுமா முடியாது பெரியார் சிந்தித்தார் உடனே சொன்னார் அவருக்கே ஒரு தனித்தன்மையோடு கனப்பொழுதலை பதில் சொன்னார் தோழர் அவர்களே ஒரு நல்ல யோசனை தான் நான் அது வெறும் கல் என்கிறேன் நீங்கள் சக்தி உள்ள கடவுள் என்கிறீர்கள் மெய்ப்பிக்க சொன்னால் அதை தூக்கி நாய் மீது போட சொல்கிறீர்கள் ஒன்று செய்வோம் அந்த கடவுள் சிலையை தூக்கி நாய் மீதும் போட வேண்டாம் என்னுடைய நாய்க்குட்டியை தூக்கி கடவுள் மீதும் போட வேண்டாம் அந்த சிலையையும் நாய்க்குட்டியை தூக்கி எதிரே இருக்கிற குளத்துக்கு நடுவில் போடுவோம் எது நீந்தி கரைக்கு வருகிறதோ அதற்கு சக்தி கொண்டு கொண்டு ஒத்துக்கொள்வோம் என்றார் பெரியார் கேள்வி கேட்ட நண்பரும் வெட்கி தலை குனிந்தார் நம்முடைய ஆசிரியை அழைத்து நான் போன ஆண்டு தியாகராய நகர் தீகா நண்பர்களுக்கு ஒரு தேதி கொடுத்திருந்தேன்
முன்பலமும் கொடுத்திருந்தார்கள். அந்த தேதி மட்டும் நான் பேசாத கூட்டமாக இருக்கிறது, பேசிவிட்டு போறேன் என்று சொல்லி 19ஆம் தேதி பேசிவிட்டு உரையாற்றி விட்டு ஏற்கனவே கடன் பெற்றிருந்த அந்த தோழலை நிறைவு செய்து விட்டு பிறகுதான் அவர் வேறொரு மருத்துவமனைக்கு போனார். ஊரில் புரிந்தது நண்பர்களே, இறுதி மூச்சு அடங்குகிற வரை முன்திறப்பை பழுதாகி முழுகுவடம் பாடாகி நீர்த்து உயிரை விடும் நேரம் நெருங்கி வந்து சோறாமல் சூத்திரனை பஞ்சமனை சுடு சொல்லால் அவமதித்த சாத்திரத்தை இறுதி வரை சவுக்கரடித்த பிறந்தகை. அண்ட பகிரண்டத்தை ஆண்டவனார் லோகத்தை கந்துயில் கோலத்தை கடவுள் வண்ட வாழத்தை கொண்டு வந்து நேர் நிறுத்தி குத்திட்டு கேள்விகளால் துண்டுபல துண்டாக்கி தோலுத்தி போட்ட பிறந்தகை. அவருக்குத்தான் புறநகராக எடுக்கிறோம். தந்தை பெரியார் இந்த நாட்டிலே தோன்றாமல் போயிருப்பாரே ஆனால் நாம் எண்ணி பார்க்க முடியாது. இங்க இருக்கிற பல பேர் காடுகளிலே ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருப்போம், அதிகபட்சம் உழவு தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். நம்முடைய சகோதரர்கள்லாம் வீட்டுக்குள்ளே முழங்கி கிடப்பார்கள். இங்கே கூட பெரியார் சிலைக்கு மாறி கொடுக்கிற போது ஒரு தோழர் அருமையாக முழங்கினார். வெறும் பிள்ளை பெறும் எந்திரம் அல்லடா, எங்கள் பெண்குலம் என்று எங்களுக்கு கற்பித்த பெரியாரே வாழ்க என்று முழக்கமிட்டார். கணவன் மனைவி என்கிற அந்த சொல் கூட ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு என்று சொன்னார். வாழ்க்கை துணைவர் என்று சொல்கிற இணையர் என்று சொல்கிறார் என்றார். அது என்ன கலப்பு திருமணம்? அதுவே முட்டாள்தனமான வார்த்தை. இது ஆடுக்கு ஒரு மனிதனுக்கு மாட்டுக்குமா திருமணம் செய்கிறோம்? மனிதன் குலத்துக்குள்ளே ஒரு ஆணுக்கு பெண் நடக்கிற திருமணத்துக்கு என்ன கலப்பு திருமணம் என்று பேர்? சாதி மறுப்பு திருமணம் என்றார். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதுல புதுமை செய்து காட்டியவர். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கமான தீர்மானத்தை வலியுறுத்தி பேசியவர். அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் இங்கே பெருமிதத்தோடு சொன்னதை போல பெண்களுக்கு சொத்திலே சம உறுதி உண்டு என்கிற திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தார். தந்தை பெரியார் அவர்கள் என் நெஞ்சிலே ஒரு முள் தைத்து அது எடுக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னார். ஆதி திராவிடரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு கொள்கை சட்டரீதியாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நடக்காமலே போய்விடுகிறதே, போய்விடுமோ என்கிற ஏக்கத்தில் வேதனையில் அந்த முள் என் நெஞ்சில் தைத்தவாறே நான் சாகப் போகிறேன் என்று பெரியார் ஆதங்கத்தோடு எழுதினார். தலைவர் கலைஞர் அவர் இந்த முள்ளை எடுக்க முனைந்தார், முயன்றார். எத்தனையோ சட்ட ரீதியான நீதிமன்ற தடைகள், அந்த தடைகளை எல்லாம் தொகை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கி எங்கள் கொள்கை குடும்பத்தின் குலவிளக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தியாக தீபம் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத மாணவியர் நீங்கள் அஞ்சுகத்தாயின் வீர பேரன் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பிள்ளை முத்துயர் கலைஞர் ஸ்டாலின் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார். நான் சட்டமன்றத்திலே உரையாற்ற போகிறது கன்னி பேச்சிலே குறிப்பிட்டேன். குணத்துக்கு முன்னாலும் ஜாதி, கட்சி கொள்கைக்கு முன்னாலும் ஜாதி, செய்யும் மனத்துக்கு முன்னாலும் ஜாதி, ஓதும் மந்திரத்துக்குள்ளேயும் ஜாதி, வாங்கும் பணத்துக்கு முன்னாலும் ஜாதி, காதல் பார்வைக்கு முன்னாலும் ஜாதி, செத்த பிணத்தைத்தான் விட்டதுவா ஜாதி, இந்த பிரிவுக்கு தக்கபடி சுடுகாடு உண்டு என்று கன்னி பேச்சிலே நான் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டேன். அந்த சாதி ஒழிப்புக்கு ஒரு அடையாளமாக எந்த கோவிலை எவன் கட்டினானோ, செங்கல் எடுத்து கொடுத்தானோ, சான்று குலைத்து கட்டடம் எழுப்பினானோ, எந்த சிலையை எவன் உருவாக்கி சிற்பம் அமைத்தானோ, அந்த சிலை இருக்கிற கோவிலுக்குள் அவன் நுழைய முடியாது என்கிற கொடுமை இந்த நாட்டிலே தொடரலாமா என்று கேட்ட பெரியாருடைய கொள்கையை வெற்றி பெற செய்கிற வகையில அர்ச்சகர்கள் ஓதுவார்கள். அதிலே கூட ஒரு பெண்மணியை இடம்பெற செய்கிற புதுமையை செய்து காட்டி தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இனி சமூக நீதி நாளாக அறிவிக்கப்படும் என்கிற துணிவோடு ஒரு அறிவிப்பு செய்த முதலமைச்சருக்கு கரவொலி எழுப்பினீர்கள், நன்றி சொல்ல வேண்டாமா? பெரியாருக்கு செய்த அந்த நன்றி நமக்கெல்லாம் செய்த ஒரு வாய்ப்பு அல்லவா, நுழைவாயில் அல்லவா? கல்லூரிக்குள் போக முடியுமா, பள்ளிக்குள் போக முடியுமா, நிழலுக்கு மழைக்கு கூட ஒதுங்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இந்திய நாட்டுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர், முதல் மருத்துவ பெண்மணி. படிக்க முடிந்ததா அவர்கள்? கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போது கூட ஒரு திரைச்சிலையை குறுக்கே போட்டு ஆண்கள் பார்க்காத அளவுக்கு, ஆண்களை அவர் பார்க்காத அளவுக்கு பல்வேறு தடைகளை கடந்து படித்த அந்த பெண்மணி சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போது தேவதாசி முறை, பொட்டு கட்டி விடுகிற முறை, இது என்ன ஒரு பெண் சமூகத்தை இழிவுபடுத்துகிற முறையாக இருக்கிறது? நம்முடைய தமிழ் குலத்துக்கு இது தேவையா? அதை இல்லை என்று ஒழிப்பு என்கிற சட்ட தீர்மானம் கொண்டு வந்த போது வீர சத்தியமூர்த்தி எழுதி என்று சொன்னார்,
இது கடவுளுக்கு செய்கிற தொண்டு அதிலே குறுக்கிடாதீர்கள் என்று உங்களைப் போல ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த முத்துலட்சுமி தான் எழுந்து பெண் குலத்தினுடைய மாத குலத்திலும் திலகமாக மங்கையர் கரசியாக திகழ முத்துலட்சுமி எழுந்து நின்று கம்பீரமாக சொன்னார் பொட்டு கட்டி விடுகிற உடை தேவதாசியினுடைய அது கடவுளுக்கு செய்கிற தொண்டு என்று வீரர் சத்தியமூர்த்தி சொல்கிறீர்களே ஆனால் அந்த தொண்டு இதுவரை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இனிமேல் உங்கள் வீட்டு பிள்ளைகள் செய்யட்டும் என்று கம்பீரமாக முழங்கினார் அந்த துணிவு இன்றைக்கு தொடர்ச்சியாக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் வரை தொடர்கிறது என்று சொன்னால் அது தந்தை பெரியார் போட்ட வழி அவருடைய தடயம் அவருடைய சுவடு அங்கே நின்றுதான் இப்படிப்பட்ட உச்சநிலைக்கு உறுதிக்கு நாம் வர முடிந்தது இன்றைக்கு நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் மிக அருமையான ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தினார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் தேர்தல் களத்திலேயே தந்தை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடு முற்றி எதிரெதிர் களத்திலே வந்து நேரம் வந்தது ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஆட்சி திமுக ஆட்சி தந்தை பெரியார் காலடிக்கு காணிக்கையாக்கப்படுகிறது என்று திருச்சி புத்தூர் மாளிகையில் வந்து பெரியாரை பார்த்து திமுக அரசாங்கத்தை காணிக்கையாக்கிவிட்டு போனார் அவருடைய வழி நின்ற கலைஞர் பெரியாருடைய கொள்கையைத்தான் ஆட்சியாக நடத்தினார் இன்றைக்கு அவருடைய பிள்ளை முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் என்று சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட தளபதி அவர்கள் எல்லோரும் சொல்வார்கள் அண்ணா ஆட்சி நடத்துகிறோம் காமராஜர் ஆட்சி நடத்துவோம் என்று இன்றைக்கு நான் குறிப்பிடுகிறேன் தந்தை பெரியாருடைய 143வது பிறந்தநாள் விழா மேடையில் என்று குறிப்பிடுகிறேன் எங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆசிரியர் ஐயாவுடைய வாழ்த்துக்களோடு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் ஆசிரியர் ஐயாவுடைய முதுகு சுமந்து தோல் சுமந்து பல தடைகளை கடந்து தேர்தலிலே முதலமைச்சர் இருக்கையை கைப்பற்றி இருக்கிற எங்கள் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி அண்ணா ஆட்சியும் அல்ல காமராஜர் ஆட்சியும் அல்ல கலைஞர் ஆட்சி கூட அல்ல தளபதி மு க ஸ்டாலின் நடத்துகிற ஆட்சி அது தந்தை பெரியாருடைய ஆட்சி என்பதை நான் இங்கே பிரகடனப்படுத்த விரும்புகிறேன் நானும் அந்த இயக்கத்தில் வருவேன் காரணத்தால் மாநில பொறுப்பிலே இருக்கிறவன் காரணத்தால் ஒரு 45 காலம் அந்த கட்சியிலே தொடர்புள்ளவன் காரணத்தால் கலைஞர் தளபதிகளுக்கு இணக்கமாக இருந்தவன் இருக்கிறவன் உரிமையோடு பெருமையோடு குறிப்பிடுகிறேன் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி தந்தை பெரியாருடைய ஆட்சி அறிவிக்கிற திட்டங்களில் எல்லாம் பெரியார் சிலிர்க்கிறார் சிரிக்கிறார் நடக்கிறார் எழுகிறார் விழிக்கிறார் நம்மை பார்க்கிறார் தன் கனவு மெய்ப்பட்டு விட்டதாக உள்ளம் குளிர்ந்த பெரியாரை ஒவ்வொரு திட்டத்திலும் பார்க்கிறோம் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை விமர்சன கணைகள் ஊடகங்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் கடந்து ஐயா பெரியார் வழியிலே அண்ணா அண்ணா வழியிலே கலைஞர் இன்றைக்கு முழுக்க முழுக்க தந்தை பெரியாரையே தன் எண்ண ஓட்டத்திலே கொண்டவராக என்னுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார் ஆசிரியர் வழிகாட்டுதலோடு சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் நான் கலைஞர்களுக்கு நன்றி சொல்ல போயிருந்தேன் அப்போது முதலமைச்சர் கோபாலபுரத்துக்கு போயிருந்தேன் முதலமைச்சராக கலைஞர் இருந்த பொழுதும் சரி இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் சரி எனக்கெல்லாம் முன் அனுமதி கேட்டு நேரம் கேட்டு சென்ற வழக்கம் கிடையாது எப்போது வேணுமோ போகலாம் அப்படிப்பட்ட ஒரு உரிமை சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருக்கிற ஓடியவரில் நானும் ஒருவன் அப்படி சென்றேன் தலைவர் தலைமைச் செயலகத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார் காலையிலே அறிவிக்கிறார்கள் நான் மாலையிலேயே தலைவரை பார்க்க சென்று விட்டேன் 4 மணிக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார் தலைமைச் செயலகத்திற்கு நன்றியை தெரிவித்தேன் அந்த நேரத்தில் கூட கவி பேரரசு வைரமுத்து வெளிநாட்டில் வேறு ஒரு விருது பெற்றதற்காக வந்திருந்தார் என்னையும் கவி பேரரசு வைரமுத்தையும் பார்த்து தலைவர் அவர்கள் ஓ இலக்கிய கவிஞரும் இலட்சிய கவிஞருமா என்றார் அவருடைய தமிழ் ஆளுமையோடு இலக்கிய கவிஞர் என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் இலட்சிய கவிஞர் என்று என்னை சொல்லி பாராட்டினார் நான் நன்றி தெரிவித்து விட்டு ஐயா பெரியார் விருது வழங்கியிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழக அரசினுடைய உயரிய விருது என்று கருதப்படுகிற சமூக நீதிக்கான தந்தைய பெரியார் விருதை எனக்கு வழங்கியிருக்கிறது மகிழ்ச்சியா என்று ஐயா அவர்களுக்கு நான் ஒரு நூலை வழங்கி ஒரு ஆடையை அணிவித்து நன்றி தெரிவித்தேன் அப்போது கேட்ட முதல் கேள்வி கலைஞர் பெரியார் அளவுக்கு போனாயா நீ ஆசிரியரை பார்த்து விட்டு பெரியார் அளவிலே மாலை வித்து விட்டதான் இங்கே வந்திருக்க வேண்டும் என்றார் ஐயா மன்னிக்கிறியா நான் நேராக உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் வந்தேன் சொல்லிட்டு புறப்பட்டேன் நேரா பெரியார் அளவுக்கு தொலைபேசியில் கேட்டேன் வருகிறேன் சொன்னேன் வாங்கன்ட்டாங்க ஆசிரியர் இருக்காரு நாங்கள் அங்கே போனேன் பெரியார் திடலுக்குள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு அரங்கத்துக்குள் கட்டடத்தில் ஆசிரியர் ஒரு அறையில் இருந்தார்கள் ஒரு 40 மணித்துளிகள் ஆசிரியர் தன்னை விட
இளைஞன் வயது அடிப்படையிலே எல்லா வகையிலுமே ஒரு புதிய இளைஞன் சிறுவன் நாம் பார்க்க வளர்ந்தவன் எல்லாம் பார்க்காமல் பக்கத்திலே அருகிலே அமர வைத்து கட்டி பிடித்து உச்சு கூர்ந்து முத்துவிட்டு வாழ்த்தி விட்டு அவர் எனக்கு ஒரு ஆடை அணிந்து விட்டு 40 மினிட்களில் உரையாடினோம் உரையாடி முடித்து விட்டு ஐயாவிடம் விடைபெற்றேன் வாங்க போகலான்னு நடந்துகிட்டே போனோம் என்னுடைய கார் தள்ளி நின்றது ஆசிரியர் அவர்கள் வாங்க இங்கே உள்ள போகலான்னு திடீர்னு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கட்டடத்திற்கு அது பழைய கட்டடமாக இருந்தது 40 நிமிடங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவரிடத்தில் நேரத்தை எடுத்துக்கொண்டோம் இது நம்ம நேரத்தை எடுத்துக்கொள்வது அவருடைய உடல்நலத்துக்கோ அல்லது கொடுத்த வாய்ப்புக்கோ கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக கருதப்படுமே என்று நான் மனதுக்குள் நினைத்துக் கொண்டு ஐயா ஐயா ஒரு நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லை வாங்க போகலான்னு கூட்டி போனாங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூட்டி போறாருன்னு உள்ளே போனேன் ஏற்கனவே 40 மணித்துளிகள் பேசி முடிந்து பக்கத்து கட்டத்தில் இருக்கிற அறைக்குள்ள உள்ள போய் உட்கார சொன்னாங்க ஐயா ஐயா நீங்கள் உட்காருங்கன்னா ஐயா கட்டில் மாதிரி இருந்த இடத்துல உட்காந்துட்டாங்க எதில் ஒரு இருக்கிறது அதை உட்கார சொன்னாங்க தயங்கி தயங்கி உட்காந்துட்டேன் போய் 10 மணித்துளிகள் பேசிய பிறகு அங்கே ஒரு ரூல் எடுத்து கொடுத்து கொடுத்தார் ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு ஒன்றுமே புரியலை இது எது அங்கே பேசி முடிச்சாச்சு இப்போ பிறகு நம்ம கார் போக வேண்டியதானே என்று புறப்படுகிற போது நான் ஏதோ யோசனை இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு அது என்ன 40 நிமிடங்கள் அங்கே பேசணுமே இன்னொரு 10 நிமிடம் இங்கே தேவையா இங்கேயே ஏன் வந்து உட்கார வச்சு யோசிக்கிறீங்களா கவிதை பித்தன் அப்படி கேட்டாங்க ஐயா ஐயா ஆமையா நான் நினைக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்களா யாரேன் இல்லை கவிதை பித்தன் இங்கே 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்துருந்தீங்களா ஒரு நாற்காலி ஆமையா அது பெரியார் உட்காந்துதான் நாற்காலி அந்த நாற்காலியில் உங்களை உட்கார வைத்து அழைத்து பார்க்க வேண்டும் உட்கார வச்சேன் யாருக்காக வரும் அது என்ன ஒரு நாற்காலியில் போய் உட்காரது ஒரு பெரிய செய்தி அன்றைக்கு சிந்திப்பீர்கள் இந்த இடத்துல அமர்ந்துதான் பெரியார் மிகப்பெரிய தலைவர்களை மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் மிகப்பெரிய கட்சி தலைவர்களை மிகப்பெரிய எதிர்பூர்வமாகங்களையெல்லாம் சந்தித்த இடம் இது அந்த பெரியார் இருந்து பேசி உட்கார்ந்து காலம் கழித்த வாழ்க்கையை நகர்த்திய நாற்காலியில உங்களை உட்கார வைப்பதன் மூலமாக உங்களை பெருமைப்படுத்தியதாக என் மனம் மகிழ்கிறது என்று சொன்ன அந்த பேர் உள்ளம் பெருந்ததை ஆசிரியர் ஐயா மாணவர்கள் ஐயா ஆசிரியத்தோடு ஒரு யாருக்கு வரும் அதனால்தான் இவ்வளவு பெரிய வளாகத்தில் தந்தை பெரியார் ஒப்படைத்து போன கல்வி சூழலையில் உங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் நீங்க எல்லாம் வெறும் காடா வயலா இருந்தா உணவு பயிர்கள் விளைந்திருக்கும் இது அறிவு பயிர் செழிக்கிற பூமியாக மாற்றி இருக்கிறார் அதனால்தான் தந்தை பெரியாரை உருவாங்கி கொண்டு நாங்கள் எல்லாம் எவ்வளவு இடர்பாடுகளிலும் பெரியாருடைய கொள்கையை நெஞ்சத்தில் தாங்கி இன்றைக்கு நண்பர்களே பெரியவர்களே திரையுலகத்தில் பாட்டு எழுதுகிற யாரும் நீங்கள் யாராவது மேலே இருக்கிற சான்றோர் பெருமக்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் என்னை விட காட்சி சூழலுக்கு இசைக்கு ஏற்ப எழுதுகிற ஆற்றல் உள்ளவர்கள் அங்கே இருப்பதாக இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும் ஒரு பாடலுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆனால் அந்த துறையிலே போனால் கொள்கையை மழுங்கடித்துக் கொண்டு எழுத வேண்டியிருக்கும் பகுத்தறிவு கூர்மையை எழுதிவிட்டு எழுத வேண்டியிருக்கும் ஏற்றுக்கொண்டு நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கூடுதலை போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏன்னால் குண்ட லட்சியத்திலே கொள்கை உறுதி கொண்ட பெரியாரை உள்வாங்கி நீங்கள் எல்லாம் தேசத்தில் படிக்க வேண்டும் பெரியாரை ஒரு முறை ராஜகோபால ஆச்சாரியார் என்று சொல்வார்கள் சேலத்தில் கூட்டம் கொடுங்க நம்முடைய மண்ணில ராஜாஜி பேசியிருக்கிறார் என் நண்பர் ராஜாஜியுடைய ஊரில் கூட்டம் கொடுங்க சேலத்தில் தந்தை பெரியார் பேசினார் அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார் 3 மணி நேரம் பேசுவார் மயிலாடுதுறையில்
எண்பது வயதை கடந்த நிலையில நாலரை மணி நேரம் பேசினாரு. வைக்கத்துல போய் மூன்றரை மணி நேரம் பேசினாரு. வைக்கத்துல தந்தை பெரியவருடைய உரை கேட்ட பிறகு நாராயணி என்கிற ஒரு அம்மையார் சொன்னாரு, இந்த வைக்கத்துல எனக்கு போராட்டத்தினுடைய வெற்றிக்கு ஆண்கள் யாராவது துணை வரலன்னா பெண்களாகிய நாங்கள் களத்தில் இருந்து போராடுவோம். நாராயணி என்கிற அம்மையார் பேசுகிற அளவுக்கு மூன்றரை மணி நேரம் அவர் வைக்கத்துல பேசிய தந்தை பெரியார் பகுத்தறிவு கருத்துக்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிக்கிற போது பெரியார் சொன்னாரு, இங்க நண்பர்கள் சொன்னாங்க சேலத்துல கூட்டம் நடக்குது நீங்க ராஜாஜிக்கு பதில் சொல்லணும்னு. ஈரோட்டில் போன வாரம் பேசிய ராஜாஜி 3% இருக்கிற எங்களை பார்த்து ஏன் 97% பயப்படும்னு கேட்டிருக்கிறாரு. நான் ராஜாஜிக்கு இந்த கூட்டத்தில் பதில் சொல்றேன், சந்தைக்கு போறோம், பொருள் வாங்க போறோம், சரக்கு வாங்க போறோம், எதுவும் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்க போறோம், திடீர்னு மடியில கையை கையை வச்சு பாத்துக்கிறோம், சட்டைப்பையை கையை கையை வச்சு பாத்துக்கிறோம், ஏன் பாக்குறோம், சட்டைப்பையிலே மடியில கொண்டு போற பணம் எச்சரிக்கையா இருக்கான்னு பாக்குறோம். என்ன காரணம், 3000 பேர் இருக்கிற சந்தையில முடிச்சவர்கள் 3 பேர் தான் இருப்பான். இது பெரியார் சொன்ன விளக்கம். அப்படித்தான் உங்களை பார்த்து நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று சேலத்து ராஜாஜிக்கு செய்து பண்ணணும் சொன்னாரா, எல்லாம் என்னை முழுவதுகிறான் தம்பி பெரியார் நீ முடிச்சு வைக்கிறவன் போயிட்டாரு, இதையே பெரியார் மாட்டிக்க கூடாது ராஜாஜி சொன்னதாக. ரெண்டு நண்பர்கள் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது மேலோட்டமாக பார்த்தால் வேடிக்கையாக நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் ஆழமாக போய் பார்த்தால் முழுக்க முழுக்க மனித குல மேம்பாட்டுக்கான சிந்தனையாகத்தான் தந்தை பெரியார் வாழ்ந்தார். அதனாலதான் அவருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கினார்கள். உலகத்தினுடைய தலைசிறந்த சிந்தனைவாதி, சமூக சீர்திருத்தவாதி, புத்துலக சிற்பி என்கிற அடைமொழியோடு வழங்கப்பட்ட விருதுக்கு 1970 பெற்றுவிட்டார். அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக இன்றைக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சாந்தார்மிக்கு ஒரு எடுத்துக்காட்டா தந்தை பெரியார் எழில் தோன்றும், ஆண்டோர் போற்றும் அரசியல் மாண்பா அண்ணா என்றே பதில் தோன்றும், தோன்றி புகழோடு தோன்றிய தலைவரை சொன்னால் கலைஞர் பெயர் தோன்றும், இந்த 3 தலைவரும் ஒரு உருவானால் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் முகம் தோன்றும் என்று அவருக்கு எழுதினேன். அப்படி பெரியாருடைய வழி நின்று இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கிறார் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி, சமூக நீதினால் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிற இருபால் மாணவ கண்மிகளும் கண்மணிகளும் உங்கள் வாழ்க்கையிலே பெரியார் சிந்தனைகளை படிக்கட்டுகளாக வைத்து உயர வேண்டும். 88 வயதை கடந்து 89 வயதிலும் இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் தன்னுடைய நேரடி பார்வையிலே கவனம் செலுத்தி வளர்த்து பேராசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆக்கப்படுத்தி உங்களை எல்லாம் உருவாக்கி வளர்ப்பதற்கு காரணமாக தன்னை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். பெரியார் வழியிலே நாமெல்லாம் புதிய உலகம் படைப்பதற்கான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும். பெரியார் வாழ்க, பெரியார் கொள்கை வாழ்க, அவருடைய லட்சியம் விலக, நம்முடைய முயற்சியில் தொடர்க என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கவிச்சுடர் ஐயாவின் வரலாறும் சாதனைகளும் நேசிலிருக்க வைக்கிறது. ஐயாவின் உரை மீண்டும் ஓங்கி சொல்கிறது பெரியார் ஒரு பிறவி புரட்சியாளர் என்று. மதம் மனிதனை மிருகமாக்கும், ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று உரக்கச் சொல்லி ஜாதி மதத்தின் கோர தாண்டவத்தை அடுக்கியவர் தந்தை பெரியார். இதன் விளைவாகத்தான் ஜாதி பெயரை பெயரோடு இணைப்பதில் வெட்டி போகிறோம். அதை நினைத்து பெருமை கொள்கிறோம். பெண் உரிமை, ஜாதி ஒழிப்பு, மூடநம்பிக்கை, தலைமை பண்பு ஆகிய சிந்தனைகளை கணீர் என்ற குரலில் மாணவர்களுக்கு மனம் கொள்ளுமாறு எடுத்து வைத்த கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர் கவிதை பித்தன் கருத்துக்களை புகட்டினார். 10600 கவிஞர்களின் முதல் படைத்து என்பது நமக்கு உந்து சக்தி. பெரியார் பற்றி அவர் சொன்ன புள்ளி விவரம் வியப்பை கொடுத்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமை தாங்கியது வியப்பை விளக்கியது. காணொலி தொகுப்பாக்கம் செய்த மாணவர்கள் தற்போது பரிசு பெறவிருக்கிறார்கள். பேராசிரியர் சந்திரகுமார் பீட்டர் அவர்கள் பெயர் வாசிக்க மாணவர்கள் மேடைக்கு வருவார்கள். சிறப்பு விருந்தினர் பெயர் வழங்கிட துணைவேந்தர் அவர்கள் அருகில் இருப்பார்.
செல்வநிதி நாயகனின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சிறப்பு விருந்தினர் உட்பட மேலில் அமைந்திருக்கும் மற்ற பெரியவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக போட்டோகிராஃபி மற்றும் மீடியா கிளப் சார்பாக நடைபெற்றதான வீடியோ எடிட்டிங் காணொலி தொகுப்பு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு, பெரியார் பிறந்தநாள் சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை பரிசு வழங்கும்படி மிக நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் பரிசு ஆர் நிசா, அனைவரும் கரவொலி எழுப்பி சிறப்பாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் பரிசு ஆர் நிசா. இரண்டாவது பரிசு ஏ அபிநயா, மூன்றாம் ஆண்டு அனிமேஷன் மல்டிமீடியா. மூன்றாம் பரிசு பெஞ்சமின் ஜிம், மூன்றாம் ஆண்டு அனிமேஷன் மற்றும் மல்டிமீடியா. நான்காம் பரிசு தேவநேசன், ஐந்தாம் பரிசு ஸ்வேதா ஜி, ஆறாவது பரிசு உதயநிதி பி, ஏழாவது பரிசு எம் அனு, இரண்டாம் ஆண்டு அனிமேஷன் மற்றும் மல்டிமீடியா துறை. எட்டாவது வெற்றியாளர் கனோஜ் பாபு, இரண்டாம் ஆண்டு அனிமேஷன் மற்றும் மல்டிமீடியா. ஒன்பதாவது பரிசு மகமத் சமீர், இரண்டாம் ஆண்டு அனிமேஷன் மற்றும் மல்டிமீடியா. பத்தாவது இடத்தை பெற்றிருக்கிறேன், இரண்டாம் ஆண்டு அனிமேஷன் மற்றும் மல்டிமீடியா. வெற்றி பெற்ற அத்தனை மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்கு நம்முடைய சென்னை தலைமையகத்திலிருந்து நமக்கு ஒப்புதல் வழங்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஒருங்கிணைத்த மின்பொருள் பொறியியல் துறை மற்றும் போட்டோகிராஃபி அண்ட் மீடியா கிளப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக பரிசு வழங்கிய சிறப்பு விருந்தினர் மற்றும் வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை வழங்க வருகிறார் மூன்றாம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவி ஈ கி ஸ்நேகிதா. A very fabulous day to everyone present here. Thanks are the highest form of thoughts, and I'm really glad and grateful to present out of thanks today on behalf of Periyar Maniyamma Institute of Science and Technology in this happiest occasion, 143rd birthday of Tandai Periyar. It's my privilege to thank our Honorable Chancellor Dr. T. Veeramani sir, respected Vice Chancellor Dr. S. Velusamy sir, respected Pro Vice Chancellor Dr. S. Devadas sir, respected Dean Academics Ms. Dr. Sri Divya ma'am, and HOD of Physics Department, all deans, all HODs and all staff members, our most valued invited guest Mr. Kavidev Pitan sir, thanks a lot for such a memorable and knowledgeable speech. Your words are such a great motivation for us. I think it will be a rainbow in many of us clouds. And I would like to thank Manika Rajan A of final year BSc Physics for your warm welcome. And I thank S. Sivapriya ma'am, Assistant Professor, Department of Aerospace Engineering for her wonderful comparing. I would like to extend my thanks towards
Center of Excellence, Periyar Thos Department of Physics, all other departments, each and every people beyond the successful completion, a special cordial thanks for all of you. புரட்சி என்றால் என்ன, புரட்சி என்றால் என்னன்னு நமக்கு இதெல்லாம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? புரட்சினா என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு தெரியாது ஹிட்லர், முசோலினி, ரூஸ்வெல்ட் இவங்கெல்லாம் பண்ணதான் புரட்சின்னு சொல்லுவோம். ஆனா இதே பெரியார்ட்ட கேட்டப்ப பெரியார் சொன்னாலாம், நேத்து செருப்பு போடல, இன்னைக்கு செருப்பு போட்டிருக்கோம், நேற்று முடி தைக்க, இன்னைக்கு முடி நிறைய இருக்கு, இன்னைக்கு முடி வெட்டுறோம், இதான் புரட்சி. அப்ப புரட்சியாளன் யாரு? செருப்பு தைக்கிறவனும் முடி வெட்டுறவனும் புரட்சியாளன் சொன்னாராம். அப்ப உங்களாலையும் என்னாலையும் நிறைய புதுமையும் புரட்சியும் படைக்க முடியும். கடைசியா சில வரிகள், எனக்கு பிடிச்ச சில வரிகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். உட்கார நண்பனம் தானா, நீ ஒடுங்கி வாழ்வது சரிதானா? உன் சிண்டு விரல் நீ சுருக்குவதால் உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்திய நான் என்று நீ ஒதுங்க வேண்டாம் ஒரு புல் நெல் கூட. ஒரு புள்ளி இல்லத்தை சேர்ந்துதான் அது பூமி பசியை போட்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன? கடலில் நான் ஒரு முத்து என்று நீ காத்து உந்தன் தலைதூக்கி. நீ வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்வதில் உலகம் அறியாது. உன் சந்ததி கூட உன்னை மறந்துவிடும், உன் சத்திரம் யாருக்கும் நீ வரும். தில்லைதான் நான் உன் தேசம், உன் தெரு ஒன்றைய உன் உலகம். தின்ன இழுத்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரமே மேமலை, இதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானிய கிழதலை, இவர்களை நின்றது என்ன தடை? பூமி பண்டி என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. வாய்ப்பொழுதை புட்பணவும் வா, தந்தை பெரியாரின் எண்ணங்களையும் எண்ணி செயல்படுவோம். நன்றி. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு துணைவேந்தர் அவர்கள் ஒரு நினைவு பரிசு வழங்குவார்கள். நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அனைவருக்கும் நன்றி.